நற்கிரியை செய்வதற்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நற்கிரியை நம்ம ரட்சிச்சதான்னு கேட்டோம் என்றால் நற்கிரியை நம்ம ரட்சிக்கலை. நாம் எவ்வளவு நற்கிரியை செய்கிறோம் என்பது ரட்சிப்புக்காக அல்ல, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உலகத்துக்கு எடுத்து காமிப்பதற்காக. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவியை நம்மேல் சம்பூர்ணமாக பொழிந்தருளினார். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாகும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு புரோஜனமானவைகள். நற்கிரிகளை பற்றி பேசுகிறார் அஞ்சில சொன்னார், நாம் செய்த நீதியின் கிரிய நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கலன்றார். எட்டில சொல்லுகிறார், நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி இருக்கு. சொன்னது வந்துச்சுங்களா? நற்கிரியை செய்தற்கு ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறார். விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டோம், நற்கிரியினால் ரட்சிப்பை மெயின்டைன் பண்றோம் கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? கிரியினால் ரட்சிக்கப்படலை, விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் நாம் செய்கிற நற்கிரிகள், வெளிப்பிரகாரமாக செய்கிற செயல்கள், சில காரியங்கள் நம்முடைய ரட்சிப்பை கெட்டு போகாமல் மெயின்டைன் பண்ணுது அப்படி சொல்லலை. எந்த கிருபை உங்களை ரட்சித்ததோ அந்த கிருபை உங்களை தாங்கும். நாம் இதுக்கு முன்னாடி சொன்னேன், ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, ரட்சிப்பு உங்களை காத்துக்கும். இன்னைக்கு ரொம்ப பேர் ரட்சிப்பு காத்துக்கோ, ரட்சிப்பை காத்துக்கோ, ரட்சிப்பை நீங்கள் காக்க வேணாம், ரட்சிப்பு உங்களை காத்துக்கும். நான் சொன்னது புரியுதுங்களா? ரட்சிப்பு இழந்துடாத, ரட்சிப்பு நீங்கள் இழக்கவே முடியாது, ரட்சிப்பு உங்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளும். நீங்கள் கிரியில் கொஞ்சோண்டு குறைஞ்சிட்டீங்க, நற்கிரியை செய்கிறது கொஞ்சோண்டு குறைஞ்சிட்டதுனால உங்கள் ரட்சிப்பு போகாது. ஏன் போகாதென்றால், இந்த ரட்சிப்பை நற்கிரியில் சம்பாதிக்கல, விசுவாசத்தில் சம்பாதிச்சோம். அப்போ நற்கிரியை வேணாங்கிறீங்களா? நற்கிரியை வேணும். நற்கிரியினுடைய காரியம் வேற. நான் தேவனுக்கு முன்பாக நற்கிரியை காமிக்க சொல்லல. தேவனுக்கு முன்பாக நற்கிரியை காமிச்சு சோத்த வாங்க, தேவனுக்கு முன்பாக நற்கிரியை காமிச்சு ஆசீர்வாதத்தை பெறுங்க, தேவனுக்கு முன் நற்கிரியை காமிச்சு அற்புதத்தை பெறுங்கன்னு சொல்லல. தேவனுக்கு முன்பாக நற்கிரி இல்லை, தேவனுக்கு முன்பாக கிறிஸ்து. எப்பயே சேருவாங்க என்ன, அது தமிழ்லாம் ஜாக்கிரதை இருக்கும், ஆங்கில பேர் மெயின்டைன் குட் ஒர்க்னு இருக்கும். மெயின்டைன் குட் ஒர்க்குங்கிறனால என்ன இருக்குன்னா, நற்கிரியினால மெயின்டைன் பண்ணுங்கிற மாதிரி மக்கள் நினைச்சிறாங்க. எபேசியர் 2:8 வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிப்பு எப்படி? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியில் செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்ய இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தமணினார். நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் saved for good works, not by good works. நற்கிரியை செய்வதற்காக ரட்சிக்கப்பட்டோம், நற்கிரிகளினால் ரட்சிக்கப்படவில்லை. நான் சொன்னது விளங்குச்சுங்களா? நற்கிரியை செய்வதற்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் நற்கிரியை நம்ம ரட்சிச்சதான்னு கேட்டோம் என்றால் நற்கிரியை நம்ம ரட்சிக்கலை. நீங்கள் 1000 பேருக்கு டெய்லி சோறு போடலாம், டெய்லி பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம், நல்லது, பரலோகம் போக முடியாது. நான் சொன்னது விளங்குச்சுங்களா? அவன் நல்லா இருப்பான், அது நற்கிரியை. ஆனால் பரலோகம் போகக்கூடிய ஆட்களாக இருக்கிற நீங்கள் நற்கிரியை செஞ்சீங்க என்றால் அது தேவனை இந்த உலகத்துக்கு மகிமைப்படுத்தக்கூடியதில் இருக்கும். கடவுளுடைய பிள்ளைங்கப்பா, நம்ம கஷ்டத்தில் முன்னாடி வந்து நின்னா பார்த்தீங்களா, கிறிஸ்தவன்னா அதாயா அப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா, அது வந்து தேவனுக்கு மகிமையாக இருக்கும். அப்படி செஞ்சீங்கன்னா கரெக்டு. ஆனால் இதனால 100 பேருக்கு சோடு போட்டிருக்குமே, தர்மம் தலை காக்கும், உடம்பே காக்காது, கையையும் காக்காது, எந்த தலையை காக்கும்? டைட்டிலுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குமே தவிர தலையை காக்காது, கத்தர் காப்பார். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. இந்த பிள்ளைகள் நற்கிரியை செய்வதற்காக நான் சிருஷ்டித்து வச்சிருக்கேன்.
நற்கிரிகள் செய்யணும், பேரை காப்பாற்றணும், நல்ல பிள்ளைகளாக இருக்கணும், தேவனை இந்த உலகத்தில் மகிமைப்படுத்தணும், அதான் என்னோடய ஆசை. ஆனால் அந்த பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் அந்த பிள்ளைகளை நேசிப்பேன், எப்படி இருந்தாலும் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன், எப்படி இருந்தாலும் நல்ல உணவு வாங்கி கொடுப்பேன், எப்படி இருந்தாலும் என் உள்ளத்தில் அந்த பிள்ளைகள் மேலே இருக்க அன்பு குறையவே குறையாது. நான் சொன்னது விளங்குச்சுங்களா? நான் நேசிப்பதற்கும் அந்த பிள்ளைகளுக்கு நான் நன்மை செய்வதற்கும் அந்த பிள்ளைகள் நடத்துவதற்கும் நற்கிரியை தேவையில்லை, ஏன்னா என் குடும்பத்தில் பிறந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, நீங்கள் நற்கிரியை செஞ்சால் தான் உங்களுக்கு நன்மை செய்வேன், ஏன்னா நீ என் குடும்பத்தில் பிறக்கலை. நாம் தேவனுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய கைவேலைகளாக இருக்கும் தேவனுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம். நாம் எவ்வளவு நற்கிரியை செய்கிறோம் என்பது ரட்சிப்புக்காக அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உலகத்துக்கு எடுத்து காமிப்பதற்காக.